என்ன பர் சோனாலி, இன்னே இந்த அக்கங்களை வரவேல நம்ம தான் 10 மணிக்கெல்லாம் வந்துணும் சொன்னோம்ல, இன்னும் யாரும் வரல பாரு. அவசரப்படாத சோஃபியா, இங்க பாரு நம்மளோட ஃபரினா அக்கா வந்துட்டாங்க. ஃபரினா அக்கா வாங்க வாங்க. ஏய் வாண்டிங்களா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாரும் 10 மணிக்கெல்லாம் வர சொன்னீங்க, இங்க நீங்க பார்த்தா ராட்டல் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன ரெண்டு பேரும் குழந்தையோட ஸ்டேஜுக்கு போயிட்டீங்களா? கை குழந்தை அம்மா வச்சு உங்களை தாளாட்டி இருப்பாங்களே, அப்போ உங்க கையில கொடுத்துருப்பாங்க இந்த ராட்டல. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ நீங்க ராட்டல் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? அக்கா ஜாலியா இருந்ததுக்கா, அதனால தான் இது வச்சு விளையாடணும். இந்த ராட்டல் ஆட்டும் போது சவுண்ட் வரல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் சொன்னாலே இந்த ராட்டல் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். ஏன்க்கா வளர்ந்தா ராட்டல் வச்சு விளையாடக்கூடாதா? ஆ நீ விளையாடிட்டே இரு, சரியா? ஸ்கூல்ல லெசன் நடத்திட்டே இருப்பாங்க, நீ ராட்டல் வச்சுட்டு விளையாடிட்டு இரு, சரியா சோஃபியா? அக்கா வாங்க வாங்க, சஹானா அக்கா வந்துட்டாங்க பாருங்களே. வா சஹானா. இத வந்துட்டே இருக்கேன் ஃபரினா, வாண்டிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தம் சொப்பியும் ஒன்னா கொட்டி வச்சிருக்கீங்க, தோட்டம் ஃபுல்லா சொப்பு சமானா இருக்கு. நீங்க விளையாடுறதுக்கு ராட்டல் வேறையா? சரி சரி, ரொம்ப சின்ன குழந்தைங்களா ஆயிட்டீங்க போல இருக்கு, ராட்டல் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஜாலியா ராட்டல் வச்சு விளையாடுனாக்கா அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீலா அக்கா வராங்க. நீலா அக்கா வாங்க. உங்க எல்லாரையும் கரெக்டா வர சொன்னேன், அதே மாதிரி எல்லாரும் கரெக்டா தான் வந்துருக்கீங்க, ஆனா கொஞ்சம் டைம் லேட்டு. என்ன சோஃபியா குட்டி, டைம் நாங்க லேட்டா வரோம் சொல்ற, 10:00 சொன்னேதான், இப்ப டைம் என்ன 10:10 தான ஆகுது. என்ன பண்ண போற? எல்லாரையும் இங்க லாஜ்ராவ சொல்லி இருக்கே, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். ஆ வா நீலா, வா வா. ஃபரினா கூட வந்திருக்கா, நம்ம இப்படி உட்காரலாம். நிறைய டாங்க்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு வாண்டுங்களும், இதை எடுத்து வச்சு நம்மளும் விளையாடலாம். இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஆன்டிக்கு போதும் போதும் ஆயிட போது. பாரு எவ்வளவு டாய்ஸ் கொட்டி வச்சிருக்காளுங்க, என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்காளுங்கன்னு தெரியல. ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காளுங்க. சரி வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஐஸ்வர்யா வரணும், கீது ரீத்துலாம் வரணும்ல, நம்ம வெயிட் பண்ணலாம். சரி வா சஹானா, இந்த சைடு நம்ம உட்காந்துருக்கலாம். ஃபரினா வா, நம்ம ஏதாச்சும் விளையாடலாம். சோனாலி குட்டி, சோஃபியா குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா நீங்களாம் வரீங்களான்னு உங்களுக்காக தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க எல்லாரும் சீக்கிரம் ஒன்னா வந்தீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கேம் கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்க்கா. நீங்க எல்லாரும் வந்த பிறகு அந்த கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஆ சரி குட்டிங்களா, அது வரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருக்கல எல்லாரும் ஜாலியா, சரிம்மா. சோனாலி இங்க பாரு, நம்ம கீதுவா ரீத்துவா வந்துட்டு இருக்காங்க. ஆமாக்கா, கீதுவா அக்கா ரீத்துவா அக்கா ரெண்டு பேருமே வராங்க. சோஃபியா, கீதுவா அக்கா ரீத்துவா அக்கா வந்துட்டாங்க. வாங்க கீத்து ரீத்து, என்ன நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பீங்கன்னு பார்த்தா ஸ்லோவா வரீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம் வீட்ல? வாங்க வாங்க. அதுவா நீலாக்கா, கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் இருந்தது, சரி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு வரலான்னு தான் நாங்க இருந்தோம். இப்ப எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்ப எவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹோம்ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாம வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா ஹோம்ஒர்க் பண்ணல ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்க ஆன்ட்டிக்கு போனா பண்ணியிருப்பாங்க. அதனால நாங்க ரெண்டு பேரும் காலையில சீக்கிரமா எழுந்து ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு இதோ வந்துட்டோம். அட எவ்வளவு டைஸ கொட்டி வச்சிருக்குங்க இந்த குட்டிங்க. சரி எடுத்து வச்சு எல்லாரும் விளையாடுவோம். அக்கா இன்னும் ஐஸ்வர்யா அக்கெல்லாம் வரல இல்ல? ஆமாப்பா ஐஸ்வர்யா வரல. சரி நம்ம வெயிட் பண்ணலாம், வரலா என்ன ஏதுன்னு பாக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி பாக்கலாம். அட என்னப்பா இன்னும் ஐஸ்வர்யா வரல, வராமாத இருந்ததுன்னா அவ சீக்கிரமாவே வந்துருவாளே, இவ்வளோ லேட் பண்ண மாட்டாளே. இப்ப டைம் 11:00 ஆகுது, இது வரைக்கும் வரவே இல்லை. சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா நம்ம? அக்கா நான் அம்மா கிட்ட சொல்லி ஐஸ்வர்யா அக்கா அம்மாவுக்கு போன் பண்ண சொல்றேன், நான் போய் அம்மாவை போன் பண்ண சொல்லிட்டு வரட்டுமா? ஆ சரி சோனாலி, நீ போய் அம்மாவை போன் பண்ண சொல்லு, ஐஸ்வர்யா வரல இல்லன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கா அக்கா அம்மா, ஐஸ்வர்யா அக்காவோட அம்மாக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க ஊர்லயே இல்லையாக்கா, அவுட் ஆஃப் ஸ்டேஷனா, வரதுக்கு 2 நாள் ஆகுமாக்கா, அதனால ஐஸ்வர்யா அக்கா இன்னைக்கு வரமாட்டாங்க. உங்க 5 பேருக்கு மட்டும் நாங்க கேம் கண்டக்ட் பண்றோம், நீங்க அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? இது ஒரு ஃபன்னான கேம், நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கேம் வச்சு அந்த கேம் முடியும் போது முடியிற சமயத்துல ஒரு சர்ப்ரைஸ் தர வச்சிருக்கோம்க்கா. உங்களுக்கு சம்மதமா கேமுக்கு எல்லாரும் ரெடியா?
ஹே வாண்டிங்களா, நாங்கெல்லாம் கேமுக்கு ரெடியா தான் இருக்கோம். நீ ஸ்டார்ட்னு மட்டும் சொல்லு, நாங்க கேம் எப்படி பூந்து விளையாடுறோம் பாரு. அக்கா நீங்களாம் சூப்பரா கேம் விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தான் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குற மாதிரி நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு சூப்பரான ஃபன் கேம் நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இது எல்லாமே ஜூஸ், ரோஸ் மில்க் இதெல்லாம் இருக்கு. இதுல நாங்க பைப் செட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல நீங்க 5 பேர் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. இந்த பைப்போட எண்ட் எல்லாத்தையும் நாங்க ஒன்னா ஒரு இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்போம். ஆனா நீங்க 5 பேர் இருக்கீங்க, இங்க 5 ஜூஸ் இருக்கு. ஒன்னுத்துல நாங்க ரெட் சில்லி பவுடர் கலந்து வச்சிருக்கோம். எந்த பைப்ல எது வரும்னு யாருக்குமே தெரியாது. நீங்க அதை வாய் வச்சு உரியும் போதுதான் தெரியும். இதுல ரெட் சில்லி யாருக்கு வருது அப்படிங்கிறது தான் கேம்ல இருக்க ஃபன்னே. நீங்க விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஹேய் சோஃபியா வாண்டு, நாங்க எல்லாருமே கேமுக்கு ரெடியா இருக்கோம். நாங்கெல்லாம் சிங்கத்தையும் புலியும் கூண்டுல ஸ்டேட் டு ஸ்டேட் சந்திப்போம். எங்களுக்கு டிராபிக்கான ட்ரிங்க் வந்தாலும் ஓகே, ரோஸ் மில்க் வந்தாலும் ஓகே, சில்லி ட்ரிங்க் வந்தாலும் நாங்க குடிச்சிட்டு அசத்துவோம். நீங்க வேணா பாருங்களேன். என்ன கீது அக்கா, உங்களோட வசனம் ரொம்ப பெருசா இருக்கு. சில்லி ட்ரிங்க குடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. சரி கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிங்க அக்கா, இந்த கேமோட ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டோம் நாங்க. இப்ப யாரு இந்த கேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நீங்க சொன்னபடியே சொல்றேன்னா, சிங்கம் புளிய கோயிலுக்குள்ள நேருக்கு நேர் யார் சந்திக்க போறீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏ வாண்டு குட்டிங்களா, நான் தானே அந்த டைலாக் சொன்னேன், எனக்கே திருப்பி சொல்றீங்களா? நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் சரியா? சிங்கத்தை அது கொகையில சந்திக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஓ அப்படியா, ஃபர்ஸ்ட் கீது அக்கா தான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கீது அக்காக்கு என்ன ஜூஸ் வருது, இல்ல சில்லி ஜூஸ் வருதா நம்ம பார்க்கலாம். சரியா சோஃபியா? வாங்க கீது அக்கா, இங்க நில்லுங்க. இங்க 5 பைப் இருக்கு. 5 பைப்ல எந்தாவது ஒரு பைப்பை புடிச்சி நீங்க உரியுங்க, உங்களுக்கு எந்த ஜூஸ் வருதுன்னு பார்க்கலாம். இதோ வாண்டுங்களா, உறிஞ்சி பார்த்துடுறேன். எது வந்தாலும் சந்திக்க வேண்டியது தானே. நீ ரொம்ப தூரத்துல அந்த பாட்டில வச்சிருக்க, அதனால எந்த ட்ரிங்க் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, வந்துகிட்டே இருக்கு ஜூஸ். என்ன ஜூஸ் வருதுன்னு பார்ப்போம். கடவுள் நமக்கு என்னன்னு எழுதி வச்சிருக்காருன்னு தெரியல. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நமக்கு கிடைக்கும். ஆ ஜூஸ் கிட்ட வந்துருச்சா? ஹா ஓகே, சூப்பர் சவா ஜாலி போமோகிரானேட் ஜூஸ், ட்ராபிகானா போமோகிரானேட் ஜூஸ், ஜாலி 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 சூப்பர். ஹே போமோகிரானேட் ஜூஸ் சவா ஸ்வீட்டா இருக்கு. ஏ இது நல்லா இருக்கு பா இந்த ஜூஸ். நான் இதுக்கு முன்னாடி ட்ராபிகானா ஜூஸ் எதுமே குடிச்சதே இல்ல. இந்த போமோகிரானேட்டோட ஃப்ளேவர் சவா சூப்பரா இருக்கு. ஏ சோஃபியா குட்டி, ஏ சோராலி குட்டி, உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். ஜாலி சஹனா இங்க பாரு, கீது செம்ம ஜாலியில இருக்கா. அவளுக்கு பொமோகிரனட் ஜூஸ் கழிச்சிச்சுப்பா. நமக்குலாம் என்ன கிடைக்க போதோ தெரியலையே. சரி சரி, நம்மள யாரு நெக்ஸ்ட் போறது? அக்கா சஹனா அக்கா நீங்க போறீங்களா? ஃபரினா அக்கா நீங்க போறீங்களா? நீலா அக்கா, ரீது அக்கா யார் போறீங்க? சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. இப்ப நம்ம கீது அக்காக்கு அவங்களோட ஜூஸ கொடுத்து விட்டுடலாம். உங்களை யாராவது சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. இதோ வர சோனாலி குட்டி, இரு இரு, நாங்க யார் வருதுன்னு யோசிக்கிறோம். கொஞ்சம் பயமாவும் இருக்கு. யாருக்காவது சில்லி ஜூஸ் வந்துருச்சா என்ன பண்றது? கார தாங்காதே. அங்க பாரு கீது சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா, சூப்பரா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. சோஃபியா குட்டி, சோனாலி குட்டி, என்ன ரெண்டு பேரும் எங்கள யாரு சில்லி ஜூஸ குடிக்கிறாங்கன்னு பாக்கிறதுல ரொம்ப ஈகரா இருக்கீங்களா? சரி இப்ப நான் தான் வரேன், நானே களத்துல இறங்குறேன். என்ன ஜூஸ் வருதுன்னு பாத்துக்கலாம். கீது சொன்ன மாதிரி சிங்கத்தை அது கொகையில சந்திக்க நான் தயாராயிட்டேன். இப்ப மீதி 4 பைப் இருக்குல்ல, எடுத்துருவா எடுத்துருவா. ஏதாவது ஒரு பைப்பை வச்சு உறிஞ்சி பாப்போம் என்ன ஜூஸ் வருதுன்னு. சீக்கிரம் கொண்டா, எவ்வளவு தூரத்துல ஜூஸ் பாட்டில் வச்சிருக்காளுங்க பாத்தியா? ஏன்னா எந்த பைப்பு எந்த ஜூஸ்ல இருந்து வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ட்டுதான் தூரமா வச்சிருக்காளுங்க. சரி சரி, நல்லா ஊறிவோம். கடவுள் மேல பாரத்தை போட்டு ஊறிவோம். என்ன ஜூஸ் வருதோ ஏத்துக்க வேண்டிதான். என்ன வெறும் காத்து தான் வருது, பைப் எங்கேயாவது மடங்கி இருக்கா என்ன? ஏ வாண்டுங்களா, கரெக்டா பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்களா? இவ்வளவு நேரமா உறிஞ்சிட்டு இருக்க, வெறும் காத்து தான் வருது. அக்கா கரெக்டா உரிங்கக்கா, ஜூஸ் வரும். நீங்க நல்ல தம் புடிச்சி உரிங்க. தூரமா இருக்கல ஜூஸ் பாட்டில் வரும் ஜூஸ். ஆ வருது பாருங்க அங்க. ஆஹா ரோஸ் மில்க்,
அட நம்ம நீலா அக்காக்கு ரோஸ் மில்க் அங்க பாரு சோனாலி ரோஸ் மில்க் செம்ம ஜாலி தான் நீலா அக்காக்கு ஆமா சோஃபியா நீலா அக்கா லக்கி தான் ரோஸ் மில்க் குடிக்க போறாங்க ஃபரினா பாரு அவளுக்கு ரோஸ் மில்க் வந்திருச்சு மீதி நம்ம மூணு பேர் தாண்டி இருக்கோம் நமக்கு என்ன வரப்போதோ தெரியல சரி வெயிட் பண்ண சஹானா என்ன வந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்க்கலாம் ஆமா சஹானா அக்கா ஃபரினா அக்கா என்ன வரும் தெரியலையே இப்போ நீலா அக்காக்கு சூப்பரா ரோஸ் மில்க் வந்திருச்சு நம்ம மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த சில்லி ஜூஸ் குடிக்க போறோம் நினைக்கிறேன் சரி ஆஹா செம்ம ஸ்வீட்டா இருக்கு இந்த ரோஸ் மில்க் சூப்பராவும் இருக்குப்பா சன்ஃபிஸ்ட் ரோஸ் மில்க் செம்ம சூப்பரா இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி யாராவது குடிச்சிருக்கீங்களா நான் குடிச்சிருக்கேன் நீலா சஹானா நீ ஏற்கனவே இந்த ரோஸ் மில்க் குடிச்சிருக்கியா நல்லா இருக்குல்ல பா இதோட ஃப்ளேவர் ஆமா நீலா இந்த சன்ஃபிஸ்டோட ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா நான் ஒரே ஒரு முறை தான் குடிச்சிருக்கேன் வீட்ல இது போல பேக்கெட் டிங்க் அடிக்கடி வாங்கி தர மாட்டாங்க எப்பயாவது எங்கயாவது வெளியில நாம போகும்போது நம்ம வாங்கி குடிக்கிறோம் இல்லையா அப்படினா ஒரு முறை நான் அவுட்டிங் போகும்போது வாங்கி குடிச்சேன் ஃப்ளேவர் சூப்பரா இருந்தது ஆமாப்பா செம்ம சூப்பரா இருக்கு இந்த ரோஸ் மில்க் சரி ஜாலி அப்பாடா பயந்துகிட்டே வந்தனானே சில்லி ஜூஸ் எங்க வந்தத போது நல்ல வேளை எனக்கு ரோஸ் மில்க் கிடைச்சிச்சு ஜாலி சரிப்பா சோனாலி நம்மளும் பேசி பேசி இந்த கேம் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்ல அதனால நமக்குன்னு வாங்கி வச்ச அந்த ஆப்பிள் ஜூஸையும் மாசாவையும் எடுத்து நம்ம குடிச்சிடுவோம் சரியா ஆ மாசா எடுத்து நான் குடிக்கட்டுமா இல்ல உனக்கு வேணுமா சோனாலி மாசா நீ குடிக்கிறியா சரி மாசா நீயே குடி நான் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன் நம்ம இந்த ஜூஸை குடிச்சிட்டு எனர்ஜி ஆயிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு என்ன ஜூஸ் வருதுன்னு பார்க்கலாம் என்னக்கா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கிறோமேனு பார்த்துட்டு இருக்கிறீங்களா உங்களுக்காக இந்த கேம் செட்டப்லாம் நாங்கள் பண்ணோம்ல அப்பயே நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் காலையில் சாப்பிட்டோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் இதுக்குள்ளே எங்களுக்கு ஜீர்ணம் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் வேணும்ல அதனால மாசாவையும் ஆப்பிள் ஜூஸையும் நாங்கள் குடிச்சிட்டு நீங்கள் என்ன ஜூஸ்லாம் குடிக்கிறீங்கன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ஆப்பிள் ஜூஸ் சோஃபியா குடிக்க போகிறா ஆப்பிள் ஜூஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கு ஆமா சோஃபியா நான் குடிச்ச மாசா கூட ரொம்ப டேஸ்டியா இருந்ததுப்பா சரி அப்பா அது குடிச்ச பிறகுதான் ஒரு எனர்ஜியே வந்த மாதிரி இருக்கு சரி இப்ப அடுத்து யாரு போக போறாங்கன்னு பாக்கலாம் ஃபரீனா அக்கா நீங்க போறீங்களா நானு போலாமா போலாம் தான் நினைக்கிறேன் சரி ஓகே நானே வந்துடுறேன் இவளுங்க எல்லாம் சொன்ன மாதிரி சிங்கம் புலிய குகையில நேருக்கு நேர் சந்திக்க ரெடி ஆயிட்டேன் இப்ப மீதி இருக்க மூணு பைப்பை எடுத்துட்டு வா நான் அதில் ஏதாவது ஒரு பைப்பை வச்சு உறிஞ்சி பார்க்குற என்ன வருதுன்னு ஆண்டவா எனக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் வரணும் சரி உரியல நான் அப்பா முன்னாடி வெறும் காற்று தான் வருது எவ்வளவு தூரத்தில் வச்சுருக்கீங்க அந்த ஜூஸை எதுவுமே தெரியவே இல்லை என்ன தான் வரப்போதோ தெரியலையே அக்கா நல்லா உறிஞ்சி ஈழுங்க சீக்கிரம் அப்போ தான் ஜூஸ் வரும் இவ்வளோ தூரம் பைப்பில் காற்று ஃபில் ஆகிருக்கும்ல அந்த காற்றெல்லாம் போன பிறகு தானே உள்ளே இருக்க ஜூஸ் வெளியே வரும் ஜூஸ் பாட்டில் கிட்டவே வச்சுட்டா எந்த பைப்புன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட மாட்டீங்க இப்போ பைப்பு வேற குறைஞ்சி போச்சு அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அப்புறம் கரெக்டான ஜூஸ் எடுத்து குடிச்சிடலான்ட்டா அடிப்பாவீங்களா இந்த வாண்டுங்க பற்றியா எந்த அளவு யோசிக்குதுங்க சரி சரி நான் குடிச்சு தான் பார்க்குறேன் நீங்கள் சைஸ் தான் சின்னது ஆனால் உங்கள் மூளை ரொம்ப பெருசு கடுகு சிறுத்தாலும் காரா ஐயோ வந்து சிடி சில்லி ஜூஸ் பழி வாங்கிட்டீங்களாடி குட்டி வாண்டுங்களா சில்லி ஜூஸ் வந்துருச்சு எனக்கு தான் என்னடா இது கடவுளே கடவுளே என்னை காப்பாற்ற மாட்டியா சில்லி ஜூஸ் இப்படி காரமாக இருக்குதே என்னது இது கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு தான் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்தேன் கடைசியில் சில்லி ஜூஸ் வந்துருச்சே ஐயோ என்ன படுது தெரியலையே ஏய் இதை முழுசா குடிக்கணும் அடி முழுசா குடிச்சா வயிறு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிடும் நீ வேற இந்த டம்ளர்ல முக்காவாசி கலந்து வச்சிருக்க கலரை பார்க்கும் போதே படு பயங்கரமா இருக்கு இந்த ரெண்டு குட்டி வாண்டுங்களும் செம்மையா பிளான் பண்ணி இந்த சில்லி ஜூஸை இதுல எடுத்துட்டு வந்து வச்சிருச்சிங்க நாக்குல காரம் பட்டுதான் என்ன ஆகும் தெரியுமா காரம் தாங்க முடியல அக்கா பரவாயில்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு காரம் இருக்குதான்னு சொல்லுங்களேன் நாங்க தான் பாக்குறோம் பா கார தாங்க முடியடி ஏ வாண்டுங்களா ஏன்னா சாக்லேட்டாவது கொடுங்கடி இந்த ஜூஸ் குடிச்ச பிறகு நாக்கில் போடுறதுக்கு இல்ல ஒரு ஐஸ் வாட்டராது போய் எடுத்துருவாங்க சோனாலி குட்டி காரை என்னால தாங்க முடியல ஏ சோஃபியா அக்காக்கு கார தாங்க முடியடி அக்காக்கா நீங்க ஃபுல்லா குடிக்க வேணாக்கா வந்துருங்க இது சும்மா ஃபன் கேம்க்காக தான் நாங்க வச்சோம் ஃபரீனாக்கா வந்துருங்க உங்களுக்கு ஒரு டேரி மில்க் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் நீங்க போய் அம்மா கிட்ட டேரி மில்க் வாங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க சரியா அப்பா காரை தாங்க முடியல வாண்டுங்க இந்த காரத்தை கொட்டி கலக்கி இதை வேற ஒரு ஜூஸ்ன்னு வச்சிருக்காளுங்க அப்பாடா முடியலையே சரி சரி நான் போய் டேரி மில்க் ஆண்டிக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள ஏதாவது பண்ணி வைங்க
நம்ம எல்லாரும் பார்க்கலாமா? இப்ப பயங்கர ஹாப்பியா இருக்கோம் நாங்க எல்லாரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.